இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் யார் போடலான்னு இருக்கும்போது ஃபஸ்ட் தமன் பேர் தான் வந்துச்சு. பிஜிஎம் கமர்ஷியலாக போடுவாரா அப்படி இப்படின்னு ஒரு பேச்சுலாம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் அவர்கிட்ட பேசி அவர் சொன்னால் நீங்கள் பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஆக்சுவலி நான் இப்போ கூட தானசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிஜிஎம் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக இருந்துச்சு, ஒரு கேரக்டராக இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு பிஜிஎம் போட்டிருந்தார். அவர் போட்ட ஃபஸ்ட் சாங்லேருந்து கனவே கனவே நான் கேட்ட உடனே இதை நான் பாடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்களும் ஏன் நீங்கள் பாடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸைட்டட். ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அருமையாக, அந்த கதைக்கு அம்சமாக அவ்வளோ வித்தியாசமாக, அவ்வளோ க்யூட்டாக, அந்த குத்து சாங்கு விஜய் பாடின பாட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ இதாக கொடுத்தாரு. பட் ஐ டென்ட் ரியலைஸ் தட் ஒரு பிஜிஎம்மில் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் அதை விமர்சிக்கிறவங்க எல்லாருமே அந்த பிஜிஎம்மை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, தமன் கலக்கிட்டாருன்ட்டு. இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட் ஒர்க், தேங்க்யூ தமன், அண்ட் ப்ளீஸ் கம் அண்ட் ஹேவ் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கெட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. மெயினாக விக்ரம் சாருக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன், ஏன்னா பாய்ஸ்க்கு அப்புறம் சங்கர் சார் எடுத்த அன்னியன் படமாக இருக்கட்டும். ஸோ பாய்ஸ் அப்போவே எனக்கு வந்து அப்போது சங்கர் சார் நிறைய சொல்லுவார் விக்ரம் சாரோட ஹார்ட் ஒர்க் பற்றி எல்லாமே. ஸோ நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஹீரோ, சச் வெர்சடைல் ஹீரோ. எந்த கேரக்டராக இருந்தாலும், சடனாக பாடி குறைகிறதா இருந்தாலும், ஜாஸ்தியாக இருந்தாலும், அது எப்படி அவர் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஐ கெட் அமேஸ்ட், சச் அன் ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் இன்னைக்கு ஸ்டேஜிலிருந்து இன்றைக்கி ஸ்கெட்ச் வரைக்கும், ஸோ வாட் அ கைண்ட் ஆஃப் ஜேர்னி விக்ரம் சார் ஹஸ் கான் த்ரூ. ஸோ லைஃப் எல்லாமே எப்போவுமே ரியலைசேஷன் தான், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம முன்னேறிட்டே இருப்போம். ஸோ விக்ரம் சார் இஸ் ஒன் ஆஃப் ஒன் ஜென்டில்மேன் இன் மை லைஃப். ஏதாவது நான் போக டல்லாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒர்க் சரியாக இருந்தாலும் சரி, அவரை நான் ஒரு தடவை யோசிப்பேன், ஸோ அவர் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ விக்ரம் சார் இஸ் பிகம் ஒன் மென்டர் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் சார், யூ பீன் அ கிரேட் 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 இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். பாய்ஸ் அப்போது எனக்கு டான்ஸ் வராது, ப்ராக்டிஸ்க்கு அனுப்புனாங்க நம்ம இது பிருந்தா மாஸ்டர் கிட்ட. அப்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 days, 3 months நான் வந்து ஜெமினி ஜெமினி பாட்டுக்கு தான் ஆடினேன் ப்ராக்டிஸு. பாட்டு கம்ப்ளீட்டே பண்ணல, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி நீ டான்ஸ் ஆட வேணாம், வா ஏதோ பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ சங்கர் சார் சொன்னார், நீ அந்த பாட்டு ஜெமினி பாட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆட்டேனா நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சாங்கில் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னாரு. அதுதான் சேலஞ்சாக இருந்தது. ஸோ 90 days நான் வந்து இந்த பாட்டு தான் கற்றுட்டு இருந்தேன் பிருந்தா மாஸ்டர் கிட்ட. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுனேன். ஸோ எனக்கு வந்து மியூசிக் பண்ணுறது இட்ஸ் பேஷன், பட் சில ஹீரோஸ் வந்து நம்ம எடுத்துப்போம், நான் வீல் டேக் தம் இன்சைட் அண்ட் டூ. ஸோ விக்ரம் சார் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஹீரோ ஃபார் மீ, ஹூ வாஸ் அவரை நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் ஹிம் இன் மை பாடி ஸோ தட் ஐ குட் டெலிவர் ஹிம் த பெஸ்ட் சாங்ஸ் ஃபார் ஹிம், லைக் கனவே கனவே, தாடிக்கா, சீனி சில்லாலே, வானம் தூராமலே, அண்ட் அச்சி புச்சி, அண்ட் ஸ்கெட்ச் தீம் ஆல்சோ. ஸோ எல்லா சாங்கும் எங்களுக்கு ஃப்ரம் த ஹார்ட் ஐ ஹவ் டன். ஸோ தட்ஸ் வாட் இன்னைக்கு வந்து எல்லா சாங்க்கும் சரி பிஜிஎம்க்கும் சரி இட்ஸ் காட் அ வெரி குட் நேம். And I have to thank Parthi sir, Sina sir and Danwana for giving me greatest encouragement in Nigonde, and the support and encouragement illana talent and nirupika mudiyadhu. So the opportunity is very very important, and I thank all my 3 producers for giving me this opportunity. And thanks Roman Andri, thank you so much. So coming to Vijay vandu na pota oru oru bgm um seri. விஜய் வந்து 3 years இந்த படம் முன்னால் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஃப்ரம் அ பிரதர், நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நான் ஒர்க்கே பண்ணல, நான் விஜய்க்கு ஒரு தம்பியாக தான் ஒர்க் பண்ணேன், ஒரு ஃபேமிலியாக ஒரு தம்பி. அவர் தம்பி வீட்டில் இருந்தாருன்னா எவ்வளோ அந்த கஷ்டத்தை உணர்ந்து பண்ணார் தான், அதுதான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் ஏதோ ப்ரொஃபஷனலாக அப்படி நான் பண்ணல, ஐ ஒர்க் ஒன்லி ஃபார் விஜய், ஐ கெப்ட் இட் இன் மைண்ட். அந்த 3 years ஏன்னா நான் தெலுங்கில் ஒர்க் பண்ணும்போதுலாம் பிரதர் ஒரு சம்மர் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஐ வாண்ட் டு டெல் டு இந்த ஹீரோ அந்த ஹீரோ. ஸோ எனக்கு வந்து விக்ரம் சாரோட படம் ஓகே ஆகிடுச்சுனோடனே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து நிஜமாக என் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு, பிகாஸ் விஜய் சச் அ ஃபென்டாஸ்டிக், ஒரு எக்ஸ்ட்ராடனரி, ஒரு கமர்ஷியல் மீட்டர் தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். இஸ் காட் அ கிரேட் கிரேட் அபிலிட்டி டு கோ இன் லாங்கர் ஜேர்னி அண்ட் ஒர்க் வித் ஆல் தி ஹீரோஸ் இன் சவுத் இந்தியா அண்ட் நார்த் இந்தியா. டெஃபினட்டாக அவருக்கு அந்த கெப்பாசிட்டியும் அந்த பலமும் இருக்குது. ஸோ சும்மா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு விக்ரம் சார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருன்றது இல்லை, விஜய் ஹேஸ் தட் டேலண்ட்.
ஸோ அந்த அந்த டேலண்ட்டை நான் நம்பினேன். ஸோ எனக்கு தெரியும், நான் யோசிச்சுனே இருப்பேன் ஏன் இந்த பையனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா, பிகாஸ் விஜய் வந்து என்னை என்னை நம்புவான். ஹி நோஸ் மை, ஹி ரெஸ்பெக்ட்ஸ் மை கமிட்மெண்ட், என்னோடய வேர்டும் சரி. விஜய் நீ மட்டும் ஓகே பண்ண, கண்டிப்பாக எதை பண்ணலாண்டா எதை பண்ணலாண்டா, யூஸ் டு கிவ் ஹிம் லாட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பட் ஆனால் ஸ்கெட்ச் படம் நான் பார்த்த உடனே டிசைட் ஆகிட்டேன். எனக்கு படத்தோட எங்களுக்கு எங்கள் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஜெர்னி, வாளுக்கு அப்புறம் இந்த ஸ்கெட்ச் வரைக்கும் எங்களுக்கு நடந்த ஜெர்னி தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ விஜய் எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும், எனக்கு விஜய் ஜெயிக்கணும், எனக்கு ஜெயிக்கணும், கண்டிப்பாக அவன் ஜெயிச்சணும், அவன் ஜெயிச்சான்னு தெரியும். பிகாஸ் ஈ ட்ரஸ்டட் மீ, என்னை நம்பிட்டான். ஸோ என்னை நம்பினவங்களுக்கு நான் எப்பவுமே ஐ வில் நாட் லீவ் தம். நான் லாஸ் ஆனாலும் சரி, நான் நான் ரோடுக்கு போனாலும் சரி, அவங்களை நான் நான் என்னை விட மாட்டேன். ஐ டேக் தம் டு, ஐ வில் சேவ் தம் அண்ட் ஐ வில் மேக் தம் ஹாப்பி. ஸோ தட்ஸ் த கேரக்டர் ஹேவ். ஸோ என்ன விஜய் வந்து யூ ட்ரஸ்டட் மீ டோட்டலி அண்ட் ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட். நான் எனக்கு தெரிஞ்சு நான் நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னு ஒரு சந்தோஷம் இன்றைக்கி. அதனால தான் நான் இவ்வளோ நம்பிக்கையோடு பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ விஜய், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் திஸ் த ஸ்டார்டர். ஸோ விக்ரம் சார் வந்து யூ இஸ் கிவன் யூ அ பிக்கஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதோட நம்ம இன்னும் மேலே மேலே ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போவோம். ஆஸ் அ ஜர்னி ரெண்டு பேரும் இன்னும் நிறைய ஒரு பெரிய ஒரு கௌதம் ஹாரிஸ் மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷனாக நம்மளும் வந்து செட் பண்ணுவோம். நம்ம தூக்குறோம், அடிச்சு தூக்குறோம், நம்ம ஸ்கெட்சை போடுறோம். ஸோ தானு சார் சொல்லும்போது இன்றைக்கி விஜய் வந்து திருப்பி எங்கள் கம்பெனிலே படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நிஜமாக என்னோடய ஹார்ட் அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. பிகாஸ் ஐ வாண்ட் மை டைரக்டர் டு பி வெரி ஹாப்பி, பிகாஸ் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இஸ் ஒர்க்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ரொம்ப ஈஸி இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு கமர்ஷியல் படம், லவ் படம் எடுக்கலாம், ஏதோ படம் எடுக்கலாம், ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். ஸோ இன்றைக்கி விஜய் ஹஸ் டன் தட் அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் ஹிஸ் பிரதர் பிரதீப், ஹிஸ் ஹோல் டீம் டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து இவங்க வந்து அவங்க விஜயோட அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா விஜய்க்கு ஐடியா வரும், பட் ஆனால் அது எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம் வேணும். எதுவும் சாப்பாடு எதுவும் எதுவும் பார்க்காம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆல் இஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் இஸ் பிரதர்ஸ் for that commitment. And I have to thank NAC Studios, Dolby DTS Uday Kumar and his team. மூணு படம் அவங்களுக்கு கண்டினியூஸாக இருந்தது பொங்கலுக்கு, பட் எங்களுக்கு டைம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஹவ் டு தேங்க் த ஹோல் டீம் ஆஃப் NAC அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் தமன்னா, ஆல் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சுக்குமார். மெயின்லி நானும் சுக்குமாரும் தலையர் தாக்க ஒர்க் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் வித் மகிழ் திருமேனி. ஸோ திருப்பி நானும் சுக்குமாரும் ஜாயின் ஆகும்போது எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு கைண்ட் ஆஃப் தாட் இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிட்டோம் மீட் பண்ணும்போதெல்லாம். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த அவுட்புட். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் சுக்குமார் ஃபார் கிரேட் விஷுவல்ஸ் அண்ட் ரூபன், மை டியர் ஃப்ரெண்ட் ரூபன். தேங்க்யூ ஸோ மச் ரூபன் ஃபார் எக்ஸ்ட்ராடினரி கட்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீமான் சார், வாட் அன் ஆக்டர், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்ரீமான் சார், சாரி, ஆல் இஸ் கேரக்டர்ஸ், சூரி சார், பிரதர் வினோத் சார் அண்ட் ஸ்டைலிஸ்ட், ஹை மேம், ஹாய். ஸோ எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை, ஸோ சும்மா சக்ஸஸ் ஈஸியாக வராது. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சாங்க்கு மக்கள்லாம் டான்ஸ் ஆடும்போது பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ வாட் எவர் ஐ கெட் நேம் ஐ டெடிகேட் டு விஜய், இட்ஸ் ஆல் விஜய். விஜய்னால தான் எல்லாமே நடந்தது. ஸோ தேங்க்யூ விஜய், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஸோ மச்.